இலங்கையில் வரலாறு காணாத அளவிற்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதனால் அத்தியாவசியப் பொருட்களின்றி தவிக்கும் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டியுள்ள தமிழ்நாடு அரசு 40,000 டன் அரிசி, பால் பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்கள் போன்றவற்றை விரைவில் அனுப்பவுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சரின் இந்த மனிதாபிமான உதவியை சிங்களர் நாளேடான மௌபிம நெகிழ்ந்து பாராட்டியுள்ளது. இது தொடர்பாக அந்த நாளேடு வெளியிட்டுள்ள கட்டுரையில், இலங்கையில் இன்னல்களை அறிந்தவுடன் தமிழர் சிங்களவர் என்ற பேதமின்றி அனைத்து இலங்கை மக்களுக்கும் உணர்வுபூர்வமாக உதவும் முதலமைச்சர் MKStalinிடம் மனிதநேயத்தை உயிர்ப்பிக்கும் சேவையை காண்பதாக தெரிவித்துள்ளது. மனித இனத்தை உயர்த்தும் கதையாக இது மாறியுள்ளதாக புகழாரம் சூட்டியுள்ள மௌபிம நாளேடு, சிங்களர் பசிக்கண்டு மனிதநேயத்துடன் உதவும் முதலமைச்சர் MKStalinக்கும் தமிழ்நாட்டு சகோதரர்களுக்கும் நன்றி என குறிப்பிட்டுள்ளது. இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில் மனிதநேயத்தை கட்டமைக்கும் பாலமாக நிவாரண உதவிகள் அமைந்துள்ளதாக அந்த நாளேடு நெகிழ்ந்து பாராட்டி புகழாரம் சூட்டியுள்ளது.